Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, a and b are two positive integers such that a power b into b power a is equal to 800. Find a and b. அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது a உம் b உம் ஒரு பாசிட்டிவ் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படினு சொல்லிட்டாங்க. a உம் b உம் அப்ப என்ன அர்த்தம்? equal to 800. ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. a உம் b உம் இதுவும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். இப்போ இந்த 800 க்கு நம்ம வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதாவது நம்ம வந்து 800 க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா ஞாபகம் இருக்கு இல்லையா? ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு டூ டேபிள். ஸோ டூ டேபிளால் பண்ணால் 400 வரும். அகெயின் டூ டேபிள் போட்டிங்கன்னா 200 வரும். அகெயின் டூ டேபிள் போட்டிங்கன்னா 100 வரும். டூ டேபிள் போட்டிங்கன்னா 50 வரும். அகெயின் டூ டேபிள் போட்டிங்கன்னா 25. இதோட ஃபைவ் டேபிள் தான். ஃபைவ் ஃபைவ் சார் 25, ஃபைவ் டேபிள் ஃபைவ் ஒன் சார். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 800 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 2 × 2 × 2 × 2 × 2 × 5 × 5. ஸோ இந்த 5 2-ஐ நம்ம 2 பவர் 5 எழுதலாம். இந்த 2 5-ஐ 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 5 பவர் 2. இப்போது இந்த 800-ஐ நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். 2 பவர் 5 × 5 பவர் 2, அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதியிருக்கேன். இப்போது இந்த ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏவோட கம்பேர் பண்ணி நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சா இங்கே பாருங்கள். ஏ இருக்க இடத்துல இங்கே 2 இருக்கா, இங்கே பி இருக்க இடத்துல 5 இருக்கா, இங்கேயும் பி இருக்க இடத்துல 5 இருக்கா, ஏ இருக்க இடத்துல 2 இருக்கா, எப்படி இருந்தாலும் இது கரெக்டாக தான் வருது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ ஈக்குவல் டு 2 அண்ட் பி ஈக்குவல் டு 5, ஆர் ஏ ஈக்குவல் டு 5 அண்ட் பி ஈக்குவல் டு 2. சரிங்களா? அதாவது இது இன்டர்சேஞ்சும் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போது நான் வந்து இதை ஏன் அப்படி ஏ ஈக்குவல் டு 5, ஏ வந்து 2, பி 5, ஏ 5 பி 2 ஏன் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஏ பவர் பி எழுதுகிறேன் பாருங்கள். ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏன்னு இருக்கு இல்லையா, இதை 2 பவர் 5 × 5 பவர் 2 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 5 கூட எழுதலாம்ல, 5 பவர் 2 × 2 பவர் 5 கூட எழுதலாம்ல. அப்போ இந்த இடத்துல ஏ வேல்யூ மாறுது பாருங்கள். ஏ வந்து 5 ஆகுது, பி வந்து 2 ஆகுது, பி வந்து 2 ஆகுது, ஏ வந்து 5 ஆகுது. இந்த மாதிரி எழுதும் போது ஏ வந்து 2-ஆக இருக்குது, பி வந்து 5-ஆக இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா க்வெஷ்சனில் வந்து அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருந்தா இது கரெக்டு. இது ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரணும், இதுதான் செகண்ட் வரணும்னு சொல்லலாம். எதுவுமே கொடுக்கலல்ல, அப்போ நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அதனால் ஏவோட வேல்யூ 2-ஆகவும் இருக்கலாம், 5-ஆகவும் இருக்கலாம். பியோட வேல்யூ 5-ஆகவும் இருக்கலாம், 2-ஆகவும் இருக்கலாம். வேல்யூ நெவர் சேஞ்ச். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.